இந்த காலை தியான பாடத்துக்கு தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வரவேற்கிறேன். இந்த காலை தியான பாடத்துக்கு ஆதாரமாக நீதிமொழிகளின் புஸ்தகம் 12:17 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கவனியுங்கள். சத்திய வாசகன் நீதியை வெளிப்படுத்துவான், பொய் சாட்சிக்காரனோ வஞ்சகத்தை வெளிப்படுத்துவான் என்று சொல்லி வாசிக்கிறோம். சத்திய வாசகன் என்று சொல்லும் பொழுது உண்மையை உரைப்பவன் என்பதுதான் பொருளாக இருக்கிறது. இவன் எப்பொழுதாவது உண்மை பேசுகிறவன் அல்ல, எப்போதும் உண்மை பேசுகிறவன். உண்மையை தவிர வேறொன்றும் பேசாதவனாக இவன் இருக்கிறான். இவன் தான் பேசும் பொழுது நீதியை வெளிப்படுத்துகிறான், உண்மையை யதார்த்தத்தை வெளிப்படுத்துகிறவனாக இருக்கிறான். இவனிடத்திலே பொய்யும் புரட்டும் இருக்காது, இவன் சொல்வதை நம்பலாம். இதுதான் உண்மையான ஒரு காரியம். ஆனால் மனிதர்களாகிய நானும் நீங்களும் 100% உண்மையுள்ளவர்கள் அல்ல. நம்மிடத்திலே குறைவுகள் உண்டு என்பதுதான் உண்மையான ஒரு காரியம். மார்க்கு 10 ஒரு ஐஸ்வர்யமான வாலிபன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் வந்து சொல்லுகிறான், நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கிறான். ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லும் பொழுது, என்னை நல்லவன் என்று சொல்லுவானேன், தேவனை தவிர ஒருவனும் நல்லவன் இல்லையே என்று சொல்லி குறிப்பிடுகிறார். தேவன் ஒருவர் தான் நல்லவர், 100% நல்லவர். அவர் மட்டுமே பாவமில்லாதவருமாய் இருக்கிறார். மனிதர்களாகிய நானும் நீங்களும் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 14:6 சொல்லும் பொழுது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவர்தான் சத்தியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் உண்மையுள்ளவர், அவரிடத்திலே பொய்யும் புரட்டும் இல்லை. அவரை நாம் அப்படியே நம்பலாம் என்பதுதான் உண்மையான வார்த்தையாயிருக்கிறது. யோவான் 18:37 வாசிக்கும் பொழுது, அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவா என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன், இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆண்டவர் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்தேன் என்று சொல்லுகிறார். சத்தியம் என்பது வேறொன்றல்ல, அவரேதான் சத்தியமாயிருக்கிறார். சத்தியம் என்றால் என்ன என்பதை இந்த உலகத்துக்கு காட்டும்படியாக அவரே சத்தியமாக இந்த பூமியிலே வந்தார். எவனொருவன் சத்தியத்தை விரும்புகிறானோ, சத்தியத்தில் நடக்க விரும்புகிறானோ, அவன்தான் அவருடைய சத்தத்தை கேட்கிறவனுமாய் இருக்கிறான். பொய்யன் சத்தியத்துக்கு செவி கொடுப்பதில்லை, ஆனால் சத்தியத்தை விரும்புகிறவன் இந்த சத்தியத்திற்கு செவி கொடுக்கிறவனாக இருக்கிறான். அந்த சத்தியம் எது என்பதை இந்த உலகத்திற்கு காட்டவே அவர் சத்தியமாக இந்த உலகத்திலே வந்தார். சத்தியம் என்பது உண்மையாயிருக்கிறது. யோவான் 8:26 வாசிக்கும் பொழுது, உங்களை குறித்து பேசவும் நியாயந்தீர்க்கவும் எனக்கு அநேக காரியங்கள் உண்டு, என்னை அனுப்பினவர் சத்தியமுள்ளவர் என்பதை சொல்கிறார். அப்படியானால் பிதாவானவரும் சத்தியமுள்ளவர் என்று சொல்லி வேதம் குறிப்பிடுகிறதா இருக்கிறது. 14:16 வாசிப்போமானால், நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகி வேறொரு தேற்றுவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவரை சத்திய ஆவியானவர் என்று சொல்லி வேதம் குறிப்பிடுகிறதா இருக்கிறது. குமாரனும் சத்தியம் உள்ளவராயிருக்கிறார், அவரே சத்தியம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. குமாரனை அனுப்பின பிதாவானவரும் சத்தியம் உள்ளவர் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. குமாரன் அனுப்பின பரிசுத்த ஆவியானவரும் சத்தியம் உள்ளவராக இருக்கிறார். அந்த சத்தியத்தை விரும்புகிறவன் தான் சத்தியமுள்ள தேவனுக்கு செவி கொடுக்கிறவனுமாக இருக்கிறான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. யோவான் 8:32 வாசிக்கும் பொழுது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார் என்று சொல்லி வாசிக்கிறோம். தேவனுடைய வார்த்தையும் சத்திய வேதாகமாயிருக்கிறது, அது உண்மையாயிருக்கிறது. அது ஒரு பொழுது நம்மை வெட்கப்படுத்தாது, ஏமாற்றாது. தேவனுடைய வார்த்தை சத்தியமாயிருக்கிறது. அந்த சத்தியத்தை நாம் அறியும் பொழுது அந்த சத்தியம் நம்மை பாவத்திலிருந்து பொய்யினிடத்திலிருந்து நம்மை விடுதலையாக்குகிறதாக இருக்கிறது என்பதுதான் உண்மையான ஒரு காரியமாக இருக்கிறது. எபேசியர் 5:25 வாசிக்கும் பொழுது, அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியால்
பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இந்த சத்தியத்தை பின்பற்றுகிற நானும் நீங்களும் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை சத்தியத்தை பேச கடவன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இதற்காக தான் நானும் நீங்களும் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் பொய்யை களைய வேண்டும். முன்பதாக நாம் பொய்யின் கீழாக இருந்தோம், பிசாசின் அடிமைத்தனத்தில் இருந்தோம். ஆனால் இன்றைக்கோ சத்தியத்தினால் விடுதலை ஆக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம், சத்திய தேவனை பின்பற்றுகிறவர்களாய் இருக்கிறோம். அதனாலே நானும் நீங்களும் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது என்று சொன்னால், பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன் என்று சொல்லுகிறார். பொய் என்பது இன்றைக்கு உலகத்திலே மிக சாதாரணமான ஒரு காரியமாக எண்ணப்படுகிறது. பொய் பேசாமல் யாரும் இருக்க முடியுமா? பொய் பேசாமல் இந்த உலகத்தில் தான் வாழ முடியுமா? தேவைப்பட்டால் அவ்வப்பொழுது பொய் பேசிக்கொள்ளலாம் என்று சொல்லி மனிதர்கள் எண்ணுகிறார்கள். ஆனால் அது உண்மை அல்ல. தேவனுடைய பிள்ளைகளாகி நானும் நீங்களும் தேவனுடைய பலத்தினாலே பொய்யை களைந்து சத்தியத்தையே மட்டுமே பேச வேண்டும் என்பதுதான் தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. மத்தேயு 5:37 வாசிக்கும் பொழுது, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். உள்ளதை உள்ளதென்று சொல், இல்லாததை இல்லை என்று சொல் என்பதுதான் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியமாயிருக்கிறது. அதனால் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் என்ன நஷ்டங்கள் வந்தாலும் நாம் பொய் சொல்லக்கூடாது என்பதுதான் தேவன் விரும்புகிற ஒரு காரியமாயிருக்கிறது. தேவன் பொய் சொல்ல மனிதன் அல்ல என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதே. அப்படியானால் சாதாரணமான மனிதன் பொய் பேசுகிறவனாயிருக்கிறான். காரணம், அவன் பொய்க்கு தகப்பனாகிய பிசாசுக்கு அடிமையாயிருக்கிறபடினாலே, அவனுடைய ஆளுகை கீழாயிருக்கிறபடினாலே அவன் பொய் பேசுகிறவனாயிருக்கிறான். பொய் ஒன்றுமில்லை என்று சொல்லி பிசாசு நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறான். பொய் பேசுகிறதுனால் தவறொன்றுமில்லை, அது மிக சாதாரணமான காரியம் என்று சொல்லி நம்முடைய மனதிலே அவன் ஏற்றி வைத்திருக்கிறான். ஆனால் வேதம் நமக்கு சொல்லுகிற காரியம், பொய்யை களைந்து போட வேண்டும். கொலோசியர் 3:9 வாசிக்கும் பொழுது, ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு என்று சொல்லி வாசிக்கிறோம். புதிய மனுஷனை நாம் தரித்து கொள்ள வேண்டுமாம். இதுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். அதைதான் நீதிமொழியில் 12:17 வாசிக்கும் பொழுது, சத்திய வாசகன் நீதியை வெளிப்படுத்துவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் உண்மையை மட்டுமே வெளிப்படுத்துகிறவனாயிருக்கிறான். அவனிடத்திலிருந்து பொய் இருப்பதில்லை என்பதை தேவன் தெளிவாக சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம் என்று சொல்லுகிறோமே, நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம் என்பதை சோதித்து பார்க்க வேண்டும். இந்த உலகத்தாரை போல, பிசாசுக்கு அடிமையாய் இருக்கிற மனிதனை போல, அஞ்ஞானிகளைப் போல, தேவனை அறியாதவர்களைப் போல பொய் பேசுகிறவர்களாய் இருக்கிறோமா? இன்றைக்கு அநேகருடைய கேள்வி என்னவென்று சொன்னால், நாம் வியாபாரம் செய்யும் பொழுது எப்படி பொய் பேசாமல் இருக்க முடியும் என்று சொல்லி கேட்கிறார்கள். ஆனால் தேவன் அதைதானே எதிர்பார்க்கிறார். பொய் பேசாமல் இருக்கும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கும். பொய் பேசும் பொழுது உலகத்தின் வழியிலே வருகிற லாபங்கள் நமக்கு கிடைக்கலாம், ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்காது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வியாபாரம் என்பது லாபத்துக்காக தான் செய்யப்படுகிற ஒரு காரியம். அதில் நியாயமான லாபத்தை நாம் வைத்து விற்க வேண்டும். பொய் சொல்ல வேண்டும் என்ற அவசியமில்லை. லாபம் வைப்பது தவறொன்றுமில்லை, அதற்காக தானே உழைக்கிறோம். அதனாலே நியாயமான லாபத்தை வைத்து வியாபாரம் செய்து நியாயமான லாபத்தை பெறுவோம். அதில் ஒன்றும் தவறொன்றுமில்லை. ஆனால் அதிலே பொய்களையும் புரட்டுகளையும் ஏமாற்று வேலைகளையும் செய்வோமானால் அது தேவனுடைய பிள்ளைகளுக்கான ஒரு காரியம் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதே 17 பின்பகுதியை கவனிப்போமானால், பொய் சாட்சிக்காரனோ வஞ்சகத்தை வெளிப்படுத்துவான் என்று சொல்கிறார். வஞ்சகம், ஏமாற்று வேலை, பொய் என்பதே ஏமாற்றுதான். உண்மையைப் போல பொய்யை பேசுகிறான். எதற்காக என்று சொன்னால், அந்த பொய்க்குள்ளே வஞ்சகம் ஏமாற்று இருக்கிறது என்பதுதான் உண்மையான ஒரு காரியம். பொய் சாட்சிக்காரன், பொய் சாட்சிக்காரன் என்று சொன்னவுடனே உண்மையை மறைத்து பேசுபவர்கள், உண்மை அல்லாததை உண்மையைப் போல சொல்பவர்கள், காணாததை கண்டோம் என்று சொல்பவர்கள், நடந்ததை நடக்கவில்லை என்று சொல்பவர்கள், நடக்காததை நடந்ததென்று வாதிப்பவர்கள், இவர்கள்தான் பொய் சாட்சிக்காரர்களாயிருக்கிறார்கள். மத்தேயு 25:21
59 வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விசாரிக்கப்படுகிற வேளையிலே அவருக்கு விரோதமாக பொய் சாட்சிகளை தேடினார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். காரணம், அவரை குற்றச்சாட்டும்படியாக சாட்சிகள் கிடைக்கவில்லை, அதனாலே அவருக்கு விரோதமாக பொய் சாட்சிகளை தேடினார்கள். ஆனால் பொய் சாட்சிகள் ஒன்றும் ஒவ்வவில்லை, ஒத்து வரவில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதா இருக்கிறது. ஆனாலும் அவருக்கு விரோதமாய் பல பொய்களை பேசினார்கள், பொய் சாட்சிகள் வந்து கூறினார்கள் என்பதுதான் உண்மையான ஒரு காரியம். யாத்ராகமம் 20:16 வசனத்தில் ஆண்டவர் கொடுத்திருக்கிற 10 கற்பனையிலே ஒன்று, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக என்று சொல்கிறார். பொய் என்பது இன்றைக்கு நேற்று உண்டான காரியம் அல்ல, ஆதி முதற்கொண்டு பொய் இருக்கிறது. பிசாசு என்றைக்கு விழுந்து போனானோ அன்றையிலிருந்து பொய் இருக்கிறது. ஏவாளிடத்திலே பொய்யை சொன்னான், நீ தேவனைப் போல் ஆகலாம், உன்னுடைய கண்கள் திறக்கப்படும் என்றெல்லாம் பொய் சொல்லி ஏவாளை ஏமாற்றி வஞ்சித்து தேவன் விளக்கின் அந்த விருட்சத்தின் கனியை புசிக்க செய்தான். ஏவாள் சொல்லும் பொழுது சர்ப்பம் என்னை வஞ்சித்தது என்று சொல்லி குறிப்பிடுகிறார். அதுதான் பொய் சாட்சிக்காரன் வஞ்சகத்தை வெளிப்படுத்துகிறான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதாக காணப்படுகிறது. யோவான் 8:44 வசனத்திலே வாசிக்கும் பொழுது, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான், சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலைநிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான் என்று சொல்லி பிசாசை பற்றி நாம் வாசிக்கிறோம். அவன் மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறானாம், அவனிடத்திலே சத்தியம் இல்லை என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அதனாலே அவனாலே சத்தியத்தை பேச முடியாது என்று சொல்லுகிறது. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான், யாரும் அவனுக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. இன்றைக்கு கூட சில மனிதர்கள் வாயை திறந்தால் பொய் மட்டுமே வருகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு இருக்கிற அரசியல்வாதிகள் கூசாமல் வெட்கம் மானம் ரோசம் ஒன்றும் இல்லாமல் பொய் பேசுகிறார்கள். அவர்கள் பேசினது பொய் என்று வெளிப்பட்ட பின்பும் அவர்கள் அதிலே கூச்சப்படுகிறதில்லை. அது அவருடைய மொழியாக இருக்கிறது, அது அவளோடு கூட ஒட்டி போன ஒரு காரியமாக இருக்கிறது. பிசாசு அப்படிப்பட்டவன் தான், அவன் தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறவனாக இருக்கிறான். அதனால்தான் இன்றைக்கு உலகம் பொய்யினால் நிறைந்திருக்கிறது. பொய்யை அது சாதாரணமாக பார்க்கிறது. பொய் பேசாமல் இந்த பூமியிலே வாழ முடியாது என்று சொல்லி உறுதியாக சொல்லுகிறது, வாதிடுகிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் நானும் நீங்களும் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. சத்தியத்தாலே நாம் விடுதலையாக்கப்பட்டவர்கள், சத்தியத்தை பின்பற்றுகிற மனிதர்கள். நாம் பொய்யை களைந்து மெய்யை பேச வேண்டியவர்களாக இருக்கிறோம். இதுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறவராயிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே பொய் இருக்கிறதா என்பதை சோதிக்க வேண்டும். சாதாரணமாக பேசிக்கொண்டு போகக்கூடாது, அதை சாதாரணமாக நாம் எடுத்துக்கொள்ளவும் கூடாது. நம்முடைய பொய்களுக்கு தண்டனை உண்டு என்று வேதம் தெளிவாய் சொல்கிறது. நீதிமொழிகள் 19:5 வசனத்திலே வாசிக்கும் பொழுது, பொய் சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான், பொய்களை பேசுகிறவனும் தப்புவதில்லை என்று சொல்லி தெள்ள தெளிவாக உறுதியாக வேதம் சொல்கிறது. 9 வசனத்திலே வாசிப்போமானால், பொய் சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான், பொய்களை பேசுகிறவன் நாசம் அடைவான் என்ற வார்த்தை இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பிசாசு எப்படி நாசம் அடைய போகிறானோ அதே போல பொய்களை பேசுகிறவனும் நாசம் அடைவான் என்பதை வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 21:8 வசனத்திலே, யாரெல்லாம் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பதில்லை என்று சொல்லி ஒரு பெரிய பட்டியலை ஆண்டு கொடுத்திருக்கிறார். அதிலே ஒன்று பொய்யாயிருக்கிறது. அதை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவறுப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2 மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்கப் போகிறதில்லை. கொடூரமான பாவங்கள் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிற வரிசையிலே பொய்யர் அனைவரும் இந்த 2 மரணமாகிய அக்னி கடலிலே தள்ளப்படுவார்கள் என்பதை வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. நீதிமொழியிலே பொய்யன் தண்டனைக்கு தப்பான், அவன் நாசமடைவான் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. பொய்யை பற்றி நாம்
எவ்வளவு எச்சரிக்கையாக நாம் இருக்கிறோம் என்பதை கவனித்து பார்க்க வேண்டும். பொய்களை நாம் பேசுவோமானால் இன்னும் பிசாசின் அடிமைத்தனத்தில்தான் இருக்கிறோம் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. பொய்களை பேசாதிருக்க தேவனிடத்திலே பலன் கேட்க வேண்டும். சத்தியத்தை பேச பழக வேண்டும். அதுதான் நம்முடைய அடையாளமாக இருக்கிறது என்பதை மறந்து போக வேண்டாம். சத்திய வாசகன் நீதியை வெளிப்படுத்துவான், பொய் சாட்சிக்காரனோ வஞ்சகத்தை வெளிப்படுத்துவான் சொல்லி வேதம் தெளிவாய் சொல்கிறது. நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை சோதித்து பார்ப்போம். நாம் சத்தியத்தை பின்பற்றுவோமானால், சத்தியமாகி தேவனை பின்பற்றுவர்களாக இருப்போமானால் நம்முடைய வாயிலிருந்து சத்தியம் மட்டும்தான் வெளிப்பட வேண்டும். அப்படிப்பட்டவர்களாக இருப்போம், அதனுடைய ஆசீர்வாதத்தை அனுபவிப்போம். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.